மீண்டும் அதிமுக பொதுக்குழு நடைபெறுவதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முன்னதாக பார்த்திருந்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருந்தார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாளாக அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதித்த மனு மீதான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், முன்னதாக நீங்க வந்து நேற்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது, இபிஎஸ் தரப்பிற்கு முன்வைக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது விசாரணையானது தொடர்ந்து இபிஎஸ் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால அது தொடர்பான செய்திகளை பார்க்க முடியுது. தற்பொழுது இபிஎஸ் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான பதில்கள் முன்வைக்கப்படுகிறது, உங்களுடைய கூடுதல் விவரங்கள்? எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த நான்கு கேள்விகளுக்கான பதில்கள் தற்போது விரிவாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முன்பாக நடைபெற்ற பொதுக்குழுவின் போது எந்த நிகழ்ச்சி நிரலும் வழங்கப்பட்டதில்லை என்ற ஒரு வாதமும் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெளியிடப்பட்டதாக கூறப்படும் நிகழ்ச்சி நிரல்கள் கட்சி அலுவலகத்தால் வழங்கப்பட்டவை என்றும், இந்த வரைவு நிகழ்ச்சி நிரலுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொறுத்தவரையிலே கடந்த பொதுக்குழுனுடைய அந்த நீட்சியாக இந்த 11ஆம் தேதி நடைபெறப் போவதாகவும் அவர்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே நேற்றைய தினம் நீதிபதிகள் எழுத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தங்களுடைய வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். முதற்கட்டமாக நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. 2432 பொதுக்குழு உறுப்பினர்கள் 11ஆம் தேதி பொதுக்குழு நடத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாக நீதிமன்றத்திலே எடப்பாடி தரப்பிலே பதில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் அதிமுகவை பொறுத்தவரையிலே 2665 பேர் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 2432 பேர் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 11ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழுவை நடத்துவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த பொதுக்குழு நடைபெறுவதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழு உறுப்பினர்களில் 1/5 நினைத்தால் பொதுக்குழுவை கூட்டலாம் என்ற ஒரு விதியும் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஏறக்குறைய 80% மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பொதுக்குழுவை நாங்கள் கூட்டுவதிலே எந்த விதமான தடையும் கிடையாது என நீதிமன்றத்திலே அவர்கள் வாதங்களை வைத்து வருகிறார்கள். இந்த 3வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே ஓபிஎஸ் இந்த வழக்கினை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்பது அவர் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது 11ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழு நடத்தப்படக்கூடாது, அந்த பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது ஓபிஎஸ் தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையிலே தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே வழக்கறிஞர்கள் ஆஜராகி தொடர்ந்து தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசை என்பது அவர்களுடைய எண்ணம் என்பது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் முழுமையாக தலையிட முடியாது என்ற கோரிக்கையும் தொடர்ந்து 3வது நாளாக வைக்கப்படுகின்றது. இந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரையில கட்சிக்கென்று ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எனவே அந்த கட்சி சட்டத்திட்டங்களை பின்பற்றித்தான் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டுகிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நீதிமன்றம் உள்ளே வந்து கேள்வி கேட்க முகாந்திரம் இல்லை என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். 2432 பொதுக்குழு உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய அந்த படிவம் என்பது எங்களிடம் இருக்கிறது. எனவே பெரும்பான்மை ஆதரவு இருக்கக்கூடிய நிலையிலே பொதுக்குழுவை கூட்டலாம் என நீதிபதிகள் முன்னிலையிலே தற்போது விஜய் நாராயணன் வாதாடி கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்க அவர்கள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 11ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழுவை பொறுத்தவரையிலே நேற்றைய தினமே அவர்கள் தெளிவாக நீதிபதியிடம் தெரிவித்து விட்டார்கள். வரக்கூடிய 11ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழு என்பது அந்த பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான அந்த பொதுக்குழுவாக கிடையாது, இடைக்கால பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்வு செய்ய இருக்கின்றோம்.
இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படுவார். அதன் பிறகு பொதுக்குழு இந்த பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தல் என்பது முறையாக அறிவிக்கப்படும். அப்போது ஓபிஎஸ் உட்பட யார் வேண்டுமானாலும் அதில் போட்டியிடலாம் என்ற ஒரு வாதத்தினை அவர்கள் வெளிப்படையாகவே நேற்றைய தினம் வைத்திருந்தார்கள். அதுதான் வெளியில் கூட அரசியல் அமைச்சர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த நிலையில மீண்டும் ஏறக்குறைய அதே கருத்தை வைத்திருக்கிறார்கள். ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்க பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள், அவர்கள் கையொப்பம் இட்டிருக்கிறார்கள். எனவே பொதுக்குழுவை தடுக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலியானாலும் கட்சியில் எந்த வெற்றிடமும் ஏற்படாது என கட்சி விதியிலே இருக்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி தற்போது வாதத்தை வைத்திருக்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் என்பது இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக அதிமுகவினுடைய கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி அதிகபட்ச அதிகாரம் என்பது பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அவர் இல்லாத காலகட்டத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட விதிகளின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு இந்த அதிகபட்ச அதிகாரம் என்பது இருக்கின்றது. ஆனால் அவர்களும் அந்த பொறுப்பிலே இல்லாத நிலையிலே வேறு யார் இருப்பார் என்று நாம் பார்க்கும் போது அந்த தலைமை கழக நிர்வாகிகள் இருப்பார்கள், அவர்கள்தான் பொதுக்குழுவை கூட்டுவார்கள். அந்த பொதுக்குழுவிலே தற்காலிகமாக பொதுச் செயலாளர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் மூலமாக அந்த தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அதில் போட்டியிடக்கூடியவர்கள் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். பிறகு அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்கள் கூடி அவர்களில் யார் பொதுச் செயலாளர் என்பதை வாக்களிக்கக்கூடிய முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கருத்தினைத்தான் தற்போது விஜயநாராயணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய முக்கிய வாதமாக வைத்திருக்கிறார்கள். கட்சியை பொறுத்தவரையிலே தலைமை என்பது எப்போதுமே வெற்றிடமாக இருக்காது. ஒன்று பொதுச் செயலாளர் இருப்பார் அல்லது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் யாருமே இல்லாத பட்சத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமையை ஏற்று நடத்துவார்கள். அது ஒரு கூட்டு இயக்கமாக கூட்டுத் தலைவர்களாக அந்த பொறுப்பாக செயல்படும். அந்த நேரத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு தற்காலிக சபாநாயகர் போல தற்காலிகமான ஒரு பொதுச் செயலாளரை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் விரைவில் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுவார் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிபதி இந்த கருத்துக்களை எல்லாம் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். பொதுக்குழுவிற்கு தடை கேட்பதை தவிர மற்ற நிவாரணங்களை கேட்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. எனவே ஓபிஎஸ் தரப்பிலே வேறு ஏதேனும் விஷயங்கள் தேவை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தில் கேட்கலாம். பொதுக்குழுவிற்கு தடை விதிப்பதற்கு கேட்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கினுடைய சாராம்சமே, இந்த வழக்கு தொடரப்பட்டதனுடைய நோக்கமே நாம் பார்க்கும் போது ஓபிஎஸ் அவர்கள் இந்த பொதுக்குழுவை தடுத்து நிறுத்த வேண்டும், பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இரு தினங்களுக்கு முன்பு, அதாவது நேற்றைக்கு முன்தினம் உச்சநீதிமன்றமும் அந்த தீர்ப்பினை கொடுத்திருக்கின்றது. பொதுக்குழுவிற்கு தடை கிடையாது, பொதுக்குழுவை நடத்திக் கொள்ளலாம். ஓபிஎஸ் தரப்பிற்கு ஏதேனும் இடைக்கால நிவாரணம் தேவைப்பட்டாலோ தங்களுக்கான நியாயம் வேண்டும் என்று கேட்டாலோ சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி தனிநபர் பெஞ்சிலே அவர்கள் வாதாடி சென்று கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலேதான் பொதுக்குழுவிற்கு தடை கேட்பதை தவிர மற்ற நிவாரணங்களை உச்சநீதிமன்றம் கேட்கலாம் என கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் விஜயநாராயணன் தன்னுடைய வாதங்களை வைத்து வருகிறார். இந்த வாதம் என்பது நேற்றைய தினம் சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற நிலையிலே, அதற்கு முன்னதாக அந்த 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த 22ஆம் தேதி நடைபெற்ற வாதம் கூட ஏற்கனவே 2.5 மணி நேரம் நடைபெற்றது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.